ஹாய், B.ed செகண்ட் இயரில் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்டில் 10th யூனிட் கரிக்குலம் சேஞ்ச் அண்டு இனோவேஷன் இந்த 10th யூனிட் தான் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். 10th யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நீடு பேஸ்டு கரிக்குலம், தேவையின் அடிப்படையில் கல்வி ஏற்பாடு. இதை பற்றி பார்க்கலாம். கல்வி ஏற்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கல்வி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுடைய நோக்கங்களை வந்து நிறைவேற்ற மாதிரி அது வந்து அமைஞ்சிருக்கும். மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறது கல்வி ஏற்பாட்டுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். கல்வி ஏற்பாட்டில் மாற்றங்கள் புதுமைகள் பற்றி இந்த இயல நம்ம பார்க்கலாம். மாற்றம் புதுமைகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சொசைட்டியில் பொருளாதாரத்தில் வாழ்கிற மக்களுடைய தேவைகள் மாறுறது தான். அதனால் அறிவியல் தொழில்நுட்பத்துடைய தாக்கம், அறிவு பெருக்கும், இதனால் சமூக பொருளாதார வாழ்க்கை முறைகளில் மாற்றம், இது எல்லாமே கல்வி கற்பவர்களுடைய தேவைகளை வந்து மாற்றி அமைக்குது. தேவைகளுடைய அடிப்படையில் தான் கல்வி ஏற்பாடு அமையுது, இதனால தான் கல்வி ஏற்பாடு உருவாக்கப்படுது. இதனுடைய தேவைகள் அடிப்படையில் கல்வி ஏற்பாடு அமையணும். உருவாக்க செயல்முறையில் சுயேட்சுடைய தேவைகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது கல்வியுடைய தேவைகள் என்னென்னா, முதல்ல வர்றது பட்டறிவினால் தெரிஞ்சுக்கிற தேவைகள், ஃபெல்ட் நீட்ஸ். ரெண்டாவது சமூகம் பொருளாதார சூழலை உற்று நோக்கிறதுனால தெரிஞ்சுக்கிற தேவைகள், அப்சர்வ் நீட்ஸ். ரெண்டுமே தேவைப்படுது. 20th நூற்றாண்டில் மாறி வர்ற தேவைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கடந்த 50 வருஷங்களில் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களும் அரசியல் சமூக மாற்றங்களும் வியக்கத்தக்க விதத்தில் ஏற்பட்டிருக்கு. இதுக்கேற்ற மாதிரி கல்வி அமைப்பும் கலைத்திட்டமும் கற்றல் அனுபவங்களும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த டாப்பிக்கு கல்வி ஏற்பாட்டை கலைத்திட்டத்தை உருவாக்குறவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் ஆகியவற்றுடைய தேவைகளை வந்து உணர்ந்திருக்கிறவங்களாக கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறவங்க இருக்கணும். இனி இந்த நூற்றாண்டில் இருக்கிற கல்வி போக்குகளையும் இதனால் எழுற தேவைகளையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த டாபிக் வந்து முற்போக்கு கல்வி. ஆசிரியர் வந்து அதிகார மனப்பான்மையோடு செயல்படுறவராகவும், பாட அறிவினை பற்றின தெரிஞ்சினவர், அதாவது கண்டென்ட் நாலேஜ் தெரிஞ்சவராகவும் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிற மாதிரி அந்த டீச்சர் இருக்கணும். அன்றைய கல்வி முறையில் மாணவர்களுக்கு கற்றல சுதந்திரம் கிடையாது, கல்வி வாய்ப்பும் ஒரு சில பகுதியில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி படிக்கிறாங்க படிக்கும்போது கூட. அடுத்த டாப்பிக்கு உலகளாவிய கல்வி, இதை பற்றி பார்க்கலாம். உலக நாடுகள் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது. உலகத்தில் ஒரு பகுதியில் ஏற்படுற பெரிய மாற்றங்கள் மற்ற பகுதியில் வந்து அதிர்வுகளை தோற்றுவிக்குது. வலைத்தளம் மாபெரும் தகவல் தொடர்பு சாதனமாக இன்றைய காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. எந்த நாட்டுக்குமே கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் செல்ற போக்கு அதிகரித்து தான் வருங்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, அதே மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு உள்ள வேலைக்கு வராங்க. இந்த மாதிரி செயல் சார்ந்த திறன்கள் வந்து தாமே முடிவெடுக்கிறது, அதாவது சிக்கல் தீர்வு, ஆக்க சிந்தனை, வருங்காலம் பற்றிய உண்மை நிலைமலைக்கு ஏற்ற மாதிரி உருவகம் மற்றும் குழு செயல்களை பங்கேற்றுக்கிறது போன்றவற்றில் பங்கு பெற மாணவர்களை வந்து தயார்படுத்தணும். அது வந்து ஸ்கூல் படிக்கும்போதே இந்த இதை வந்து செய்யணும். உலக கண்ணோட்டம் வளர்க்கப்படணும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி உலக குடிமகன் என்கிற ஒரு உணர்வு வளர கலைத்திட்டம் தேவைப்படுது. அடுத்து பாடங்களுக்கு இடையேயான தொடர்பு, இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இன்டர் டிசிப்ளினரி மரபு வழிந்த வழிவந்த கலைத்திட்டத்தில் பாடங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து நிற்கிற தன்மையுடையதாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைய அறிவியல் பாடங்கள் வந்து சமூகியல் பாடங்கள், புவியியல் பாடங்கள், விண்ணியல் பாடங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து படிக்கிறாங்க. புதிய பாடங்களான நிர்வாகியல், மின்னணுயல், மரபணுயல் இது எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் வந்திருக்கு. இது வந்து உண்மை தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சிக்கல்களை வந்து தீர்க்கிற மாதிரியும் இது வந்து அமைஞ்சிருக்கு. பல்வேறு பாடயல்களில் முக்கியமான கருத்துக்களை வந்து இளைஞர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பாடங்களுக்கிடையே செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தடுப்புகள் வந்து மறைஞ்சு அவற்றிற்கிடையே ஊடுருவுள்ள தொடர்புகள் வெளிக்கொணரப்பட்டு வருது. சமய சார்பின்மை, உலகில் பல மதங்களும் அவற்றுடைய உட்பிரிவுகளும் இருக்குது. இந்தியாவில் உலக மதங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது தான் பெருமைக்குரிய ஒரு மரபு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்து உலகியல் செல்வாக்கு, இதை பற்றி பார்க்கலாம். கல்வியில் வந்து உளவியல் செல்வாக்கு குறிப்பிடத்தக்கதாக அமைஞ்சிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வளர்ச்சி, கருத்துக்கள் உருவாகிறது, பல்வேறு பொருட்களை வந்து கற்றுக்கிறது, கற்றலில் ஊக்கத்துடைய பங்கு, கல்வி தொழில்நுட்பம், மதிப்பீட்டு முறைகள், இது எல்லாமே கல்வியாளர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கற்றலுக்கான பாடங்களை வந்து தெரிவு செய்தலையும் வரிசைப்படுத்துறதுலையும் கல்வி உளவியலுக்கு பங்கு இருக்குது. தனி மாணவர் வேறுபாடுகளை உணர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்றல் அனுபவங்களை தர்றதும் உளவியலுடைய பங்களிப்பு தான். அடுத்த டாபிக் வந்து வருங்கால போக்குகள், இதை பற்றி பார்க்கலாம். இன்றைய குழந்தைகள் தான் வருங்காலத்தில் பொறுப்பறிந்த குடிமக்களாக மாறுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கலைத்திட்டத்தை நம்ம உருவாக்கணும். எந்த மாதிரியான கலைத்திட்டம் உருவாக்கணும் அப்படின்னா, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நாலேஜும் ரைஸ் ஆகிற மாதிரி கரிக்குலம் வரணும். அடுத்து புதிய தொழில்கள், பணிகள், யுக்திகள், செயல்முறைகள், இது எல்லாம் இருக்கணும். அதுக்கடுத்து தொலைதூர கல்வி மற்றும் திறந்த நிலை கல்வி, வாழ்நாள் முழுவதும் கல்வி, இதுக்கு இந்த மாதிரியான எஜுகேஷன் வரணும். அடுத்து வந்து கலை திட்டத்தை வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்துடைய தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மக்கள் தொகை பற்றிய போக்கு, ரெண்டு பேருமே அதாவது ஆண் பெண் விகிதம் வந்து வாழ்நாள் அளவு, வயது குழுக்களது சதவீதம், பிறப்பு இறப்பு விகிதம், இதை பேஸ் பண்ணி, அதே மாதிரி பெருமளவு தொழில்நுட்பம் பொறிகள் பயன்படுத்தப்படுறது, அடுத்து பண்பாட்டு பரவல், பிற நாடுகளுடைய நம்ம தொடர்பு கொள்கிறோம் இல்லையா, இந்த இதுக்காக தாமே கற்றல் திறன், பிறரை புரிஞ்சிக்கிற திறன், இது எல்லாமே கல்வியுடைய தேவை வந்து உணர்றதுனால தான் ஏற்படுது. பொருளாதார செயல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பங்கெடுத்துக்கணும். சேகரிக்கப்பட்ட அறிவை வந்து பயன்படுத்துறது மற்றும் மாற்றங்களை ஏற்றுக்கிறது போன்ற அடிப்படை திறன்களுடையவர்களாக நம்ம மாறணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது நீட் பேஸ்டு கரிக்குலம், இதை பற்றி தான் பார்த்தோம். ஃபேக்டர்டு ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் அண்ட் அசிஸ்மெண்ட்டு, மேம்பாடு அளவீடு தொடர்பான காரணிகள், இதை பற்றி பார்க்கலாம். கல்வி ஏற்பாட்டை உருவாக்குறது மேம்படுத்தலோட அளவீடு இணைஞ்சு தான் செயல்பட, எப்பவுமே ஒவ்வொரு கட்டத்துலேயுமே படிநிலையிலையும் அவை எந்த அளவுக்கு முறையாக அடைஞ்சிருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி மேம்படுத்தப்பட்ட கலை திட்டத்தில் மாணவர்கள் எப்படியெல்லாம் அளவீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான காரணிகளை, அதாவது அடிப்படை கூறுகளை சார்ந்து தான் அமையும். இந்த காரணிகளை முக்கியமான சில இப்போ பார்க்கலாம். அதில் வந்து சப்டாப்பிக்கோட நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டாப்பிக் வந்து பாடையல். ஒவ்வொரு பாடையலுக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய செயல்கள், ஆய்வுக்களம், விளக்கம் பெற வேண்டிய சிக்கல்கள், இது எல்லாமே அந்த பாடையல்ல வரும். அறிவியல், கணிதம், வரலாறு போன்ற பல பிரிவுகளாக உள்ள பாடையல்கள் அறிவுபூர்வமாக தகவல்களையும் தனித்தனியாக கட்டமைப்பையும் உடையதாக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு பாடையலுக்குமான ஆய்வு முறைகளுமோ, ஆய்வு கருவிகளும், லேப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கற்றல் அனுபவங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு கற்றல் அனுபவங்களை கொடுக்கும். அடுத்து சமூகம் சார்ந்தது, அடுத்த சப்டாபிக்கு. குழந்தைகளுடைய கல்வி அப்படிங்கிறது சமூக சூழலில் நடைபெறுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்மளுடைய சமூக சக்திகள் தான் கல்வியுடைய குறிக்கோள்களை நிர்ணயிக்குது. அதனால் சமூக சக்திகளுடைய வலிமையை வந்து கலை திட்டம் அமைக்கிறவங்க கருத்தில் எடுத்துக்கணும். சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி கலை திட்டத்தை அமைச்சு கொடுக்கணும். கல்வியுடைய அடிப்படை நோக்கங்கள், அதுக்கப்புறம் பண்பாடு, விழுமங்கள், நம்பிக்கைகள், லட்சியங்கள், மரபுகள், இதுக்கேற்ற மாதிரி கலை திட்டத்தை அமைக்கணும். இந்த ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி நம்மளுடைய கல்வியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டு பொது வாழ்க்கையில் அவங்க ஈடுபடும் பொழுது அது வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி கலை திட்டத்தை அமைக்கணும். தேர்டு சப்டாபிக் வந்து ஆசிரியர் காரணிகள். ஒரு குறிப்பிட்ட கல்வி ஏற்பட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்குடைய ஆசிரியர்களுடைய நாலேஜ், ஸ்கில்ஸ், இது எல்லாமே போகணுமானதாக இருக்குமா, போதிய டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா, அல்லது ஆசிரியர்களுக்கு பணிக்கு முன்னாடி பயிற்சி அல்லது பணியிட பயிற்சி கொடுப்பாங்களா, அப்படியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. உதாரணமாக சொல்லணுன்னா புதிய கணக்கு, மேக்ஸ் புதுசாக வருது அப்படின்னா அதுக்கான டக்குன்னு கிளாஸில் டீச்சர்ஸ் எல்லாம் போட முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து பணியிட பயிற்சி தேவைப்படும். அடுத்து ஃபோர்த்து சப்டாபிக் வந்து தொழில்நுட்ப காரணிகள். அதிக தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி ஏற்பாடா, இது நடப்பதற்கு போதுமான வசதிகள் நிறுவனங்களில் இருக்குமா, அல்லது அரசினால் நிறுவனத்தினால் அளிக்க முடியுமா, நிதிநிலை வந்து அதுக்கு இடம் கொடுக்குமா, பயிற்சி பெற்ற டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்களா, இதை பற்றியெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அடுத்து ஃபிஃப்த்து டாபிக் வந்து கல்வி நிறுவனம் காரணிகள். இதில் வந்து குறிப்பிடத்தப்பட்ட கல்வி ஏற்பாட்டை நடத்துறதுக்கு போதுமான வசதிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஒர்க் ஷாப் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், லேப் இருக்கா, மிஷினரிஸ் இருக்கா, ப்ராக்டிஸ் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸ் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்களா, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களில் மனப்பான்மை குறிப்பிட்ட பாடங்கள் நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குமா? சிலருக்கு வணிகங்கள் வந்து போன்ற பாடங்கள் வந்து அதில் ஆர்வம் இருக்காது, சில பேருக்கு வந்து சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, வணிகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற டீச்சர்ஸும் கூட நம்ம வந்து மனசில் எடுத்துக்கிட்டு கரிக்குலம் எடுக்கணும். அடுத்து பொருளாதார காரணிகள். இது வந்து குறிப்பிட்ட கல்வி ஏற்பாட்டை நடைமுறைப்படுத்துறதுக்கான செலவுகளில் அடிப்படையில் தீர்மானிக்கிறது தான். அரசு பள்ளிகை நடத்தினா கூட சில பயிற்சிகளுக்கு சமூகம் பெற்றோர் கல்விக்கான செலவிடுகின்ற காஸ்ட்டு, சோஷியல் காஸ்ட். உதாரணமாக சொல்லணும்னா தொழிற்கல்வி திட்டமிட்டுச்சுன்னா அது நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான கருவிகள் நமக்கு தேவைப்படும். அந்த கருவிகள் இருந்தால் தான் தொழிற்கல்வியை நம்மளால் நடத்த முடியும், அப்படி இல்லைன்னா நம்மளால் நடத்த முடியாது. அடுத்த டாபிக் வந்து சுற்றுச்சூழல் காரணிகள். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சினால் மிகுந்த முன்னேற்றம் இருந்தால் கூட இது இயற்கை சூழ்நிலையிலே பாதித்து வருது. இயற்கை வளங்கள் வளர்ந்து வர்ற குடிசை பகுதிகளில் புதிய நோய்கள் இது எல்லாமே பயமுறுத்திட்டு தான் வருது. இந்த நிலையை வந்து கல்வி ஏற்பாட்டை உருவாக்குறவங்க நினைவில் கொண்டு சுற்றுச்சூழல் மேலும் பாதிப்பாத வகையில் கல்வி ஏற்பாடு அமைக்கணும். அதாவது நம்மளோட சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய கருக்குலத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்கான அவேர்னஸை கரிக்குலமில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அடுத்த சப் டாபிக் வந்து உளவியல் வளர்ச்சி பற்றியது. வளர்ச்சி அப்படிங்கிறதுல மாணவர்களுடைய உளவியல் மாற்றங்கள், உடல் வளர்ச்சி இது எல்லாமே அடங்கும். கலை திட்ட வளர்ச்சி மாணவர்களுடைய கீழ்கண்ட வளர்ச்சி நிலைகளை வந்து கருத்தில் எடுத்துக்கணும். என்னென்ன அப்படின்னா உளவியல் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உடல் வளர்ச்சி, மனவளர்ச்சி, வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இந்த மாதிரியான வளர்ச்சிகள். அடுத்த டாபிக் வந்து சப் டாபிக் அரசியல் காரணிகள். குறிப்பிடப்பட்ட கல்வி ஏற்பாட்டை மேற்கொள்கிற கொள்கை அரசுக்கு உண்டா, அரசு குறிப்பிட்ட கல்வி ஏற்பாட்டை நம்பிக்கை கொண்டிருக்கா, அல்லது போதிய நிதி ஆதாரம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ரெடியாக இருக்கா, அவங்களில் மனப்பான்மை குறிப்பிட்ட கருத்துக்களை திணிக்கிற ஆர்வம் இருக்கிறாங்களா, அளவீட்டு முறைகளை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள போதுமான நிதி, ஆசிரியர் பயிற்சி பெற்ற டீச்சர்ஸு இதெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் காரணிகளையும் நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிசிஇ உள்ளாட்சி மாநில தேசிய அரசுகளுடைய ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்குமா, இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் அண்டு அசிஸ்மெண்ட், இதை பற்றி தான் பார்த்தோம். இதில் சப்டாபிக் மட்டும் ஒரு முறை ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சப்டாபிக் வந்து பாடையல், செகண்ட் சப்டாபிக் வந்து சமூகம் சார்ந்தது, தேர்டு சப்டாபிக் வந்து ஆசிரியர் காரணிகள், ஃபோர்த்து சப்டாபிக் வந்து தொழில்நுட்ப காரணிகள், ஃபிஃப்த்து சப்டாபிக் கல்வி நிறுவன காரணிகள், சிக்ஸ்த்து சப்டாபிக் பொருளாதார காரணிகள், செவன்த்து சப்டாபிக் வந்து சுற்றுச்சூழல் காரணிகள், எயித்து சப்டாபிக்கு உளவியல் வளர்ச்சி பற்றியது, நைன்த்து சப்டாபிக் வந்து அரசியல் காரணிகள், டென்த்து சப்டாபிக் வந்து மறைந்துள்ள கல்வி நைன்த்து சப்டாபிக் அரசியல் காரணங்கள். இதோட முடிஞ்சிருச்சு. மீனிங் ஆஃப் இடன் கரிக்குலம், மறைந்துள்ள கல்வி ஏற்பாட்டுடைய பொருள், இதை பற்றி பார்க்கலாம். வெளிப்படையாக கல்வி ஏற்பாட்டு குழுக்குள்ள பல நிலைகளையும் ஆராய்ந்து நம்மளுடைய நாட்டோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கல்வி கற்பித்தல் பாடப்பகுதிகள் முறைகள் அணுகுமுறைகள் நுணுக்கங்கள் பற்றி எல்லாமே மதிப்பீடு செய்து வெளியிடப்படுறது தான் கல்வி ஏற்பாடு அப்படிங்கிறது. ஆனால் இது இல்லாமல் சமூக பொருளாதார குடியாட்சி திறன்களை நிறைவேற்றுறதுக்கு இணைக்கல்வி ஏற்பாடுகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குறிப்பிடப்படாத பல செயல்கள் அன்றாட நிகழ்வுகள் சடங்குகள் மூலமாக கூட மாணவர்கள் கற்க உதவுறது தான் மறைந்துள்ள கல்வி ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறது. கல்விக்கூடத்தில் மரபுகள் பாங்கு நல் பண்புகளை பழகிறதல் நல்லாசிரியருடைய செல்வாக்கு இணை செயல்கள் இதமாகும் கூட சமூக குடியாட்சி திறன்கள் எல்லாமே சேர்ந்து தான் மறைந்துள்ள கல்வி ஏற்பாடு அப்படிங்கிறது. இது வரைக்கும் மீனிங் ஆஃப் இடன் கரிக்குலம் இதை பற்றி பார்த்தோம். ரோல் ஆஃப் இடன் கரிக்குலம் இன் டெவலப்பிங் ரெசிலன்ஸ் இன் சில்ட்ரன், குழந்தைகளிடம் மீட்சி மனநிலை உருவாக்குறதுல மறைந்துள்ள கல்வி ஏற்பாட்டுடைய பங்கு பணி, இதை பற்றி பார்க்கலாம். மீட்சி மனநிலை அப்படின்றது தான் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது. தோல்வி மாற்றங்களை கண்டு மனம் வருந்தாமல் அதிலிருந்து நம்ம விடுபட்டு நார்மலான மனநிலைக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரப்பரை வந்து எந்த அளவுக்கு நம்ம நீட்டி பிடிச்சா கூட அதோட உருவத்துக்கு மறுபடியும் அந்த மாதிரி வந்துடும். அதனால் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட நம்ம வந்து மறுபடியும் நம்மளுடைய இயல்பு நிலைக்கு நம்ம வந்து மாறணும். பள்ளிகளில் நன்மையை கருதி
எடுத்துகிட்டு வர்ற புதுமையான மாற்றங்களை சில சமயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பிடிக்காம கூட போகலாம். இருந்தால் கூட நம்மளுடைய நல்லதுக்காக தான் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் இதே மாதிரி முன்னாடி என்ன வேகத்தோடு நம்ம படித்தோமோ அதே மாதிரி வேகத்தோட மறுபடியும் நம்ம படிக்கணும். பல பள்ளிகளில் கற்பித்தலை சிறப்பாக செயல்படணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எஜுகேஷனும் சரி என்விரான்மெண்ட்டையும் நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒருக்க நெறிகள், விதிமுறைகள், சமூக மதிப்புகள், ஆளுமையை வந்து வளர்க்குறது போன்ற மறைந்திருக்கிற கல்வி ஏற்பாட்டு மூலமாக கூட நிறைய பெயரும் புகழும் வரணும். இத்தகைய மறைந்துள்ள கல்வி ஏற்பாட்டின் மூலமாக மீட்சி அப்படிங்கிறது மனநிலையை வந்து எதையும் தயக்கம் இல்லாமல் மனம் துவலாமல் எதிர்கொள்கிற மனநிலையை வந்து பள்ளிகள் ஏற்படுத்தணும். மீட்சி மனநிலையை வந்து உருவாக்குறதுல மறைந்துள்ள கல்வி ஏற்பாட்டுடைய பங்கு பணிகள் மிகவும் இம்பார்ட்டன்ட். வெறும் ஏட்டுக்கல்வி வாழ்க்கையுடைய சமூகத்தில் வெற்றி பெற உதவாது. மீட்சி மனநிலை வாழ்க்கை வெற்றிக்கு மிகவும் அடிப்படையானதாகவும் இன்றியமையதாகவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரோல் ஆஃப் இடன் கரிக்குலம் இன் டெவலப்பிங் ரெசிலியன்ஸ் இன் சில்ட்ரன், இதை பற்றி பார்த்தோம்.